பான்சிற்கான பாக்கெட் ஃபேசிங்கை குறித்து வட்டுதல். முந்தைய பகுதியில் பான்சிற்கான பாக்கெட் பவுச் மற்றும் லைனிங்கை துணியில் நாம் வட்டினோம். இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது துணியில் பான்சிற்கான பாக்கெட் ஃபேசிங்கை குறித்து வட்டுதல். துணியில் பாக்கெட் ஃபேசிங்கை குறிப்பது எப்படி என்பதை நாம் இப்போது பார்ப்போம். பாக்கெட் துண்டை இரண்டாக மடித்து வெளிப்புற துணியின் மேல் நீளவாக்கு கிரெயினுடன் வைக்கவும். மேலும் பாக்கெட் பவுச்சின் இடுப்பின் வெட்டிய விளிம்பு உயரே உள்ள பக்க சீமையும் அடையாளம் செய்ய வேண்டும். இப்போது புள்ளி 19 1.5 inches அளந்து குறிக்கவும். இது புள்ளி 22 வரும். புள்ளி 20 1.5 inches அளந்து குறிக்கவும். இது புள்ளி 21. இதுதான் புள்ளிகள் 20, 21, 19 மற்றும் 22. இப்போது புள்ளி 22 1.5 inches அளந்து குறிக்கவும். இது புள்ளி 23. மீண்டும் புள்ளி 21 1.5 inches அளந்து குறிக்கவும். இது புள்ளி 24. புள்ளிகள் 23 மற்றும் 24 இணைக்கவும். துணியில் பான்ஸ் பாக்கெட்டிற்கான ஃபேசிங்கை நாம் குறித்து முடித்துவிட்டோம். இப்போது வரையப்பட்ட கோடுகளுடன் சேர்த்து வெட்டவும். புள்ளி 20 மற்றும் 19 வெட்டை உருவாக்கவும். இது பாக்கெட் பவுச்சுக்கானது. இப்போது இந்த கோட்டுடன் சேர்த்து வெட்டினால் பாக்கெட் லைனிங்கிற்கான ஃபேசிங் கிடைக்கும். துணியில் பாக்கெட் பவுச் மற்றும் பாக்கெட் லைனிங்கிற்கான ஃபேசிங்கை நாம் குறித்து முடித்துவிட்டோம். இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு வந்துவிட்டோம். அடுத்த பகுதியில் பான்சிற்கான ஜிப்பர் ஷீல்டை குறித்து வெட்டுவது எப்படி என்பதை நாம் பார்ப்போம்.